வீட்லயே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. வீட்ல என்ன ஃப்ரீ ஃபயர் பப்ஜி கேம் தான். கேக்குதா ஒரு காட்டி கூட லீவ் இல்ல. இப்ப நம்மளே காலேஜுக்கு போய் படிக்கலாம்னு ஒரு மைண்ட் செட் வரும்போது லீவ் விட்டாங்களே ரொம்ப கஷ்டமா இருந்து. வீட்ல இருந்தபோது எப்போடா காலேஜ் தரக்கும் அப்படிங்கிறது காலேஜ் இப்ப ஃபர்ஸ்ட் டே வந்தேனா எப்போடா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒண்ணும் பண்ணல சும்மா தான் ஃபோன் நோண்டிட்டே சும்மா படுத்துறேன். இப்போ லாக் டவுன் முடிஞ்சி அந்த ஒரு வருஷம் லீவுல டெய்லி தூங்கி எந்திரச்சி காலேஜ் வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வர மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். பட் இந்த காலேஜ் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டே டூ மந்த் தான் காலேஜ் அப்படின்றப்போ ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்குது. மேக்ஸிமம் நல்லது தான் சொல்லலாம். சினிமாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுது நிறைய விஷயம். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் நிறையா கண்டென்ட் மூவி நிறைய மூவி வருது. அதனால் இப்போ நிறையா கண்டென்ட் மூவி பார்த்து ஃபுல்லாக மூவிஸ்லாம் இருக்கா உலக சினிமா நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது நெட்டு கொடுக்குற மாதிரி அவனுக்கு தான் நல்லது நமக்கு எல்லாத்துக்குமே கெட்டது தான். நிறைய ஆப்ஸ் உள்ள கண்ட்ரி அனுப்பிச்சு நிறைய ஆப் இப்போ பேன் பண்ண ஆப்போட நிறைய புதுசு புதுசாக ஆப் வந்துச்சு. இந்த ஓடிடி அமேசான் ஒன்று வந்துச்சு, அப்புறம் வந்து எம்எக்ஸ் பிளேயரில் ஸ்ட்ரீம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் எல்லாமே வந்து அதுதான் வந்து நான் வந்து அதிகமாக வந்து கற்றுக்கிட்டதுன்னா வந்து அதான் ப்ரோ. இது மட்டும் வந்து சும்மா ஒரு செல்லுனா வந்து சாட்டிங்கு இது மட்டும் இருந்தது. இதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த மாதிரி மூவிஸு இந்த இது பார்க்கலாம் நாங்கள் கற்றுக்கலாம். சாதாரண மக்கள் மாதிரியே படத்தை நம்பியே பாதி மக்கள் இருக்காங்க. அதுலேயுமே நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டுருந்தது. அதனால் படம் தேட்டரில் விட்டுருந்துருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. கோவிட் வந்து ஆறு மாதம் எனக்கு ஓடிச்சு அப்படின்னா முக்கிய காரணம் மற்ற சொல்கிற உன்னோட ஃப்ரீ ஃபயர் ஐடி என்னடா என்னோட ஃப்ரீ ஃபயர் ஐடி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேம் விளாண்டுட்டு அதாவது எப்படி சொல்கிறேன்னா போய் பத்து பேர் நின்று கொம்பரம் எடுத்து விளாட்றதுனா அது ஒரு ஃபீல் இருக்கும். அதை விட்டுட்டு கையில் நின்று செல்லை எடுத்து இதை வச்சுட்டு இதையே பார்த்துட்டு விளாண்டுட்டுனா அது ஒரு ஃபீல். அதெல்லாம் சுத்தமாக நல்லா எதுவுமே ஸ்டடி பர்பஸ்க்காக நிறைய யூஸ் பண்ணேன். ப்ரிப்பரேஷன் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ரிப்பரேஷனுக்காக நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் இன்டர்நெட். தமிழ்நாடு லாக்டவுன்ல இருந்தனால தான் யாருமே வீட்டு விட்டு வெளியே வர முடியல. மார்க்கெட்ல போய் தனியா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நாலு பேருக்கு காய் வாங்குறதுக்கே அனுமதி கவர்மெண்ட் இல்லாத டைம்ல போராட்டம் அப்படின்றதுலாம் சாத்தியமான ஒண்ணு இல்ல. அதை பத்தி எந்த ஒரு நியூஸ் சேனலும் எந்த ஒரு இதுவும் மேக்ஸிமம் பேச மாட்டேங்கிறாங்க. அது பேசினா இன்னும் மக்கள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். சோசியல் மீடியாவில் தான் இப்போ வரைக்கும் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயம் என்னன்னா டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் எடுத்தாலும் கொரோனா அடைக்கிட்டாங்க. காலேஜ்லாம் மூடி இருந்துச்சு, யாருமே ஒன்றா இல்லை, எல்லாம் வேறு வேறு ஊரில் தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சுருந்தாங்க. இப்போ காலேஜ் தொடர்ந்துச்சு, எல்லாம் ஒன்றா இருந்துட்டாங்க. இனிமேட்டு ஏதாவது போராட்டம் இருந்துச்சுன்னா மாணவரோட பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ₹5 இருந்தது இப்போ ₹20 போயிடுச்சு. அப்படி இல்லை ட்ரெயினில் போயிருக்கோம், ட்ரெயினும் ப்ரைவேட்டில் போயிடுச்சுன்னா அவங்க வைக்கிற தான் ரேட்டு. அது மாதிரி பண்ணுறது என்னை பொறுத்தவரைக்கும் தப்பு ப்ரோ. கவர்மெண்ட் இருந்தால் தான் அவன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நல்ல நல்ல ரேட் இருக்கும், ப்ரைவேட் அப்படி இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க, அன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். இல்லை ரயில்வேல வந்து மெயினாக வந்து அப்ரெண்டிஸ் பண்ணுறது அதாவது ஐடிஐ டிப்ளமோ இவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து இங்கே நம்மளுக்கு கிடைக்கும், இங்கே ஒரு எப்படியோ ஒரு சீனியாரிட்டி பிரகாரம் நம்மளுக்கு கிடைக்குங்கிற ஒரு வாய்ப்புக்காக தான் எல்லாம் வந்து இங்கே ஐடிஐ பண்ணுறாங்க. ரயில்வேல கிடைக்குன்னா அப்போனா இவங்க வந்து வெளியிலேருந்து ஆள் எடுத்து இங்கே இருக்கவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும். விவசாயம் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒன்று, விவசாயிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வரது. ரயில்வேவை தனியார் மயம் ஆக்கிட்டாங்கன்னா அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? ஒரு போக்குவரத்துன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு இல்லாமல் போயிருமே, எல்லாமே காசு அதிகரிச்சிருமே. அப்போ சாதாரண மக்கள்லாம் கடைசி வரைக்குமே வந்து ஒரு போராடிக்கிட்டே இருக்கணுமா, லைஃப்பில் எதுக்கு எடுத்தாலும் ஓடிட்டே இருக்கணுமா? இப்போ லாக்டவுன்லேயே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நாடு கீழே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாசமாக தான் போகணும், நாசமாக தான் போயிட்டுருக்கு, இன்னும் நாசமாக போகும் நாடு. இல்லை இந்த ரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக கூட கரெக்டாக வரல, இப்போ ஏதோ எலெக்ஷன் வரதுனால கொஞ்சம் கரெக்டாக போட்டுட்ருக்காங்க. அந்த டைமிங்க்கு மட்டும்தான் அவங்க வேலை செய்கிறாங்க தேவை, மற்ற டைமிங்கில் அவங்க வேலை செய்கிறதே இல்லை. எங்கே என் கருத்துப்படி 130 கோடிலாம் மருந்து தர முடியாது அல்லவா? இந்த உலகில் புதுசாக எல்லாமே மனிதன் வந்து எல்லாம் சமந்தான், எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும். மாமாவுக்கு அந்த டைமில் 3 மாதங்கும் போது வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து சம்பளம் வேறு இல்லை, ஸோ பணத்துக்கு கூட கஷ்டம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. டெலிவரி அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஆனால் இந்த கொரோனா டைமில் வந்து அவ்வளோக்கா அவங்க வந்து இம்பார்ட்டனே இல்லை. டெலிவரியாக இருந்தாலுமே டெலிவரியை தாண்டியுமே கொரோனா தான் ஃபஸ்ட்டாக இருந்ததுனால எங்கள் அக்காவுக்கு வந்து எப்படின்னா ஒரு மதியம் 12:00 வர அந்த மாதிரி பெயின் தான் அதெல்லாம் கொண்டு போனாங்க. ஆனால் சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டாங்க. அது பண்ணாக்க கொரோனா அப்படின்றதுனால அந்த கொரோனா சீசன் அப்படின்றனால நைட்டு அடுத்த 12:25 தான் குழந்தைய டெலிவரி பண்ணினாங்க. சாப்பாடு ட்ரெஸ்ஸு அப்படின்ற அளவுக்குமே கஷ்டப்பட்டாங்க.
ஆனால் அது எதுவுமே பெரிய அளவுக்கு கவர்மெண்ட் இது பண்ணல. அவங்களே கவர்மெண்டே கடனில் இருக்கிறோம் அப்படின்னு கடைசி நேரத்தில் சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலாம் அந்த அளவுக்கு தரமா இல்லை போ நம்ம ஆளுங்கள்ட்ட. சும்மா சொல்றதான் தவிர உள்ள காண ஒன்றுமே இல்லை. நார்மலாக ஒரு காய்ச்சல்னு போனால் கூட கண்டுக்க மாட்டாங்க. ஒரு மணி நேரம் வெளியே நிற்க வைப்பாங்க. இருக்காது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும், டாக்டர் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி ட்ரீட்மெண்ட் இருக்குங்கன்னு கேட்டிங்கன்னா இருக்கும் இருக்கும். அப்போ காசு இல்லாமல் இருக்கும் வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடிச்சுக்கிட்டு நம்மளும் ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு பண்ணலாம் எல்லாமே. நான் எக்கனாமிக்கலாக ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு, ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. சுத்தமாக ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமைகளாக இருந்தோம். இந்த சட்டத்துக்கு பயப்பட மாட்டோம், மறுபடியும் ஜல்லிக்கட்டு மாதிரி போராடணும். எல்லாம் ஒன்று சேர்ந்தா மாணவருக்கான ஒரு புதிய தமிழகம் மட்டும் இல்லை புதிய இந்தியாவே இருப்பாங்க. கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் இருக்கும் தான், சப்போர்ட் இருக்கும் தான் எப்போவுமே. இது காலேஜ் ஓப்பன் பார்த்தா கொஞ்சம் கொரோனா சரியாக சரியாக மாணவர் குரலை வந்து அதிகமாக அதிகரிச்சிட்டே இருக்கும். இப்போ ஜல்லிக்கட்டு எவ்வளவோ நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதேமாரி நாங்கள் வந்து இந்த விவசாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். கண்டிப்பாக ப்ரோ, இப்போ எப்படி ஜல்லிக்கட்டுக்கு சும்மா ஒரு ரெண்டு பேர் தான் போய் உக்காந்தாங்க, அவ்வளோ பேர் வந்தாங்களே, அது மாதிரி தான். கொரோனாவை கடந்து இயல்பு நிலைக்கு நகர்ந்துட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்திய அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் கொரோனா எதிர்ப்பு மருந்தை வழங்கி விவசாயிகளோட கோரிக்கைகளுக்கு மதிப்பு கொடுத்து பொருளாதார மந்தநிலையை தடுப்பதற்காக எல்லா வழிவகைகளையும் உருவாக்கி இந்த சமூகத்தின் மீது அக்கறையும் பொறுப்பும் உள்ள நமது மாணவர்களின் கனல் கக்கும் பேரெழுச்சியை தவிர்த்துவிடும் என்று நம்புவோம்.